பப்பரி.com வாயிலாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து விளையாட்டு அன்புள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். அல் ஜசீராவின் ஆவணப்படத்தினால் இலங்கை வீரர்களுக்கு நேர்ந்த கதி, இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல், சர்வதேச அழைப்பு வலைப்பந்தாட்ட போட்டித் தொடரில் சாம்பியனாக முடிசூடிய இலங்கை அணி உள்ளிட்டவை இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. காலையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் ஆட்ட நிர்ணயம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டு அல் ஜசீரா அலைவரிசையினால் வெளியிடப்பட்ட ஆவணப்படம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் முன்னாள் வீரர்களான தில்ஹாரர் லோக்கு ஹெட்டிகே, ஜீவந்த கொல்லதுங்க இருவரும் பணத்துக்காக ஆட்ட நிர்ணய சதியுடன் தொடர்பு பட்டு இருப்பதை உறுதிப்படுத்துகின்ற காட்சிகள் அந்த ஆவணப்படத்தில் வெளியிடப்பட்டிருந்தன. அத்துடன் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் உதவி முகாமையாளரான தரங்க இந்திக்க மற்றும் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள தரிந்து மெண்டிஸ் ஆகியோர் ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபட்டமையும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ICC ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இலங்கை கிரிக்கெட் நிறுவனமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இது குறித்து முறைப்பாடு செய்துள்ளது. இது இவ்வாறு இருக்க கடந்த வாரம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் உபத்தலைவர் மொஹாந்தி சில்வா இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த ஆவணப்படத்தில் தெரிவிக்கப்பட்ட பெயர்களில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள 3 பேரை நாம் உடனடியாக பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதே நேரம் இலங்கையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளின் போது ஆட்ட நிர்ணயம் இடம்பெறவில்லை எனவும் இதனால் எந்தவொரு விசாரணைகளையும் முன்னெடுக்கும் தேவை தமக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தலுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி 31ஆம் தேதி நடைபெறவிருந்த இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக சபை தேர்தலை ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை நடத்த முடியாத வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது. இதை இவ்வாறு இருக்க இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் தலைவர் தெலுங்கு சுமதிபால தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் நிறுவன நிர்வாக சபையின் பதவிக்காலமும் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு நிறைவுக்கு வந்தது. இதனையடுத்து தேர்தல் நடைபெறும் வரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தகுதி வாய்ந்த அதிகாரியாக விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் HD கமல் பத்மஸ்ரீயை நியமிப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா நடவடிக்கை எடுத்தார். இதன்படி தேர்தல் மீண்டும் நடைபெறும் வரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சகல அதிகாரங்களும் பொறுப்புகளும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் சபையின் தலைவர் 11 அணிக்கும் இடையிலான 3 நாட்கள் கொண்ட பயிற்சி போட்டி ட்ரினிடாட்டில் கடந்த புதன்கிழமை ஆரம்பமாகியது. போட்டியின் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தினேஷ் சந்திமாலின் அபார சதத்தின் உதவியுடன் முதல் இன்னிங்ஸுக்காக 428 ஓட்டங்களை குவித்தது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 272 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணியின் பந்துவீச்சு சார்பாக அகில தனஞ்சய, லஹிர்குமார் மற்றும் தில்ருவான் பெரேரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். இதன் பின்னர் 134 ஓட்டங்கள் முன்னிலை பெற்ற நிலையில் தமது 2ஆம் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி குசல் மெண்டிஸ் மற்றும் குசல் ஜனித் பெரேரா ஆகியோரின் அரைச்சதங்களின் உதவியுடன் 135 ஓட்டங்களை பெற்றபோது போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வந்தது. இலங்கை வலைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நட்பு ரீதியிலான சர்வதேச அழைப்பு வலைப்பந்தாட்ட தொடர் கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் கடந்த வாரம் நிறைவுக்கு வந்தது. இலங்கை தேசிய அணி, சிங்கப்பூர் தேசிய அணி, இலங்கை அபிவிருத்தி அணி மற்றும் இங்கிலாந்தின் பேஸ்டார் கழகம் உள்ளிட்ட 4 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றன. தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கை வலைப்பந்தாட்ட அணியும் சிங்கப்பூர் வலைப்பந்தாட்ட அணியும் பல பரீட்சை நடத்தின. மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்ற இந்த போட்டியின் முடிவில் 72-70 என்ற புள்ளிகள் கணக்கில் இலங்கை வலைப்பந்தாட்ட அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், தாய்லாந்து, மலேசியா ஆகிய 6 நாடுகள் பங்கேற்கும் மகளிருக்கான ஆசிய கிண்ண T20 கிரிக்கெட் தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் ஆரம்பமாகியது. இதில் இலங்கை மகளிர் மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது லீக் போட்டி கோலாலம்பூரில் நடைபெற்றது.
இதன் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி களமிறங்கிய பங்களாதேஷ் அணி இலங்கையின் துல்லியமான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 19.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 63 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 14.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கான 64 ஓட்டங்களையும் எட்டியது. பங்களாதேஷ் அணியின் முக்கிய 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய சுகந்திகா குமாரி போட்டியின் ஆட்ட நாயகியாக தெரிவானார். புயல் நிவாரண நிதி திரட்டுவதற்காக மேற்கிந்திய தீவுகள் மற்றும் உலக 11 அணிகளுக்கு இடையிலான கண்காட்சி T20 போட்டி கடந்த வியாழக்கிழமை இங்கிலாந்தின் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற சஹேட் அப்ரிடி தலைமையிலான உலக 11 அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி எவின் லெவியஸின் அதிரடி அரைச்சதத்தின் உதவியுடன் 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 199 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய உலக 11 அணி ஆரம்பத்திலிருந்தே தடுமாறியது. ஒரு கட்டத்தில் 8 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. எனினும் 6வது இலக்கத்தில் களம் நுழைந்த திசர பிரேரா அதிரடியாக ஆடி 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதியில் உலக 11 அணி 16.4 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 127 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 72 ஓட்டங்களால் தோல்வியை தழுவியது. போட்டியின் ஆட்டநாயகன் விருதை மேற்கிந்திய தீவுகள் அணியின் எவின் லெவிஸ் பெற்றுக் கொண்டார். கழகங்களுக்கு இடையிலான டாலுக் எழுவர் ரக்பி தொடரின் 1வது கட்டம் கடந்த வார இறுதியில் கொழும்பு குதிரை பந்தயத்திடல் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த முறை போட்டித் தொடரில் கிண்ணம், கோப்பை மற்றும் கேடயம் ஆகியவற்றுக்காக ஆடவர் பிரிவில் மொத்தம் 16 அணிகளும் மகளிர் பிரிவில் 5 அணிகளும் களமிறங்கியிருந்தன. ஆட்டத்தின் இறுதியில் 6 ட்ரைகள், 3 கன்வர்ஷன்கள் மற்றும் 1 பெனால்டியின் மூலம் 26-5 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்ற கண்டி அணி டாலுக் எழுவர் ரக்பி தொடரின் 1வது கட்டத்தை தனதாக்கிக் கொண்டது. இதேவேளை மகளிர் பிரிவில் கிண்ணத்திற்கான இறுதிப்போட்டியில் இலங்கை ராணுவ அணியை 15-7 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வீழ்த்திய இலங்கை கடற்படை அணி சாம்பியனாக தெரிவாக்கியது. இந்த தொடரின் 2வதும் இறுதிக்கட்ட போட்டிகள் ஜூன் 15 மற்றும் 16 தேதிகளில் அதே மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள www.thepaparai.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.